Hi friends, this is Gautam. In this video tutorial, we will talk about BGP states. So, if you are the first time on our YouTube channel, I already upload BGP concepts. So, in our YouTube channel, there is a BGP playlist. So, in the previous video concept, you will see the concept. If you look at the BGP states, you will understand the BGP states. You will easily troubleshoot the production network issue. If you look at the entry point of view, you will have questions. So, you will easily answer the சரி வாங்க நம்ம கான்செப்ட்க்குள்ள போகலாம் ஸோ இப்போ வந்து பிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா நெய்பர் அசிஸ்டன்சியோட வந்து அந்த இது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுட்டிங் இன்ஃபர்மேஷனே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் ஸோ இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோ ஓஎஸ்பிஎஃப் இஏஜிஆர்பி ஸோ அதுலலாம் வந்து நீங்கள் வந்து நம்ம ப்ராட்காஸ்ட்டோ மல்டிகாஸ்ட்டோ யூஸ் பண்ணி வந்து நெய்பர் அசிஸ்டன்சி வந்து ஃபார்ம் ஆகும் ஆனால் பிஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராட்காஸ்ட்டோ மல்டிகாஸ்ட்டோ எதுவுமே வந்து யூஸ் பண்ணாது அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நாம் தான் வந்து மேனுவலாக வந்து கான்ஃபிகர் பண்ணணும் ஸோ மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணணும் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம R1 R2 ரெண்டு ரவுட்டை கனெக்ட் பண்ணிக்கிறோன்னா R1 ரவுட்டில் போயிட்டு நான் தான் வந்து R2 ரவுட்டோட ஐபி அதோட ரிமோட் ஏஎஸ் நம்பர் அதெல்லாம் நான் தான் மேனுவலாக வந்து கான்ஃபிகர் பண்ணணும் ஸோ அப்போ தான் வந்து நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ அதுதான் இதில் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி வந்து டிசிபி போர்ட் நம்பர் 179 வந்து யூஸ் பண்ணுது ஸோ இது எதுக்கு நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட் நம்பர் வந்து பிளாக் பண்ணோம் பிளாக் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆகாது ஸோ இது வந்து ட்ரபுள் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் ப்ளஸ் இன்ட்ரி பாயிண்ட் ஆஃப் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த டிசிபி போர்ட் நம்பர் வந்து 179 யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப்பே வந்து ஃபார்ம் ஆகும் ஸோ இப்போ இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெண்டு பிஜிபி ரவுட்டர் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது ஸோ பேக் எண்டில் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரன் ஆகுதுங்கிறத பற்றி இந்த வீடியோ கான்செப்டில் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 6 ஸ்டேட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐடியல் ஸ்டேட்டு கனெக்ட் ஸ்டேட்டு ஆக்டிவ் ஸ்டேட்டு ஓப்பன் சென்ட் ஓப்பன் கன்ஃபார்ம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு ஸோ இப்போ வந்து ஐடியல் ஸ்டேட்னால் இந்த ஐடியல் ஸ்டேட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி வந்து வெயிட் பண்ணும் ஸ்டார்ட் ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகிறதுக்கு இந்த ஸ்டார்ட் ஈவெண்ட் வந்து எப்போ அக்கர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேனுவலாக வந்து ரிமோட் பியரிங் வந்து கான்ஃபிகர் பண்ணும்போது அந்த ஸ்டார்ட் ஈவெண்ட் அக்கர் ஆகும் இல்லை அப்படின்னா ஆல்ரெடி பிஜிபி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதை வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது ஸோ கிளியர் ஐபி பிஜிபின்னு கொடுத்து அந்த பிஜிபியோட செஷன் வந்து ரீஸ்டார்ட் பண்ணும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகும் ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஸ்டார்ட் ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகும்போது பிஜிபி வந்து சம் ரிசோர்ஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ட் ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகிருக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த கனெக்ட் ரீட்ரைட் டைமர்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த டைமரை வந்து ரீசெட் பண்ணும் ஸோ பை டிஃபால்ட்டாக கனெக்ட் ரீட்ரைட் டைமரோட செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸு அதை ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா டிசிபி கனெக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணும் ரிமோட் பிஜிபி நெபருக்கு ஸோ இதெல்லாமே வந்து ஐடியல் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக வந்து ரிமோட் பிஜிபி நெய்பரும் வந்து டிசிபி கனெக்ஷனை வந்து இனிஷியேட் பண்ணுறாங்களாங்கிறதையும் வந்து இந்த ரவுட்டர் வந்து லிசன் பண்ணும் ஸோ இன்கேஸ் ஏதாவது வந்து இனிஷியேட் பண்ணாங்க சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஜிபி வந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போகும் ஸோ அந்த கனெக்ட் ஸ்டேட்டுக்கு போயிடும் இன்கேஸ் வந்து இது ஃபெயில் ஆயிடுச்சு எதுவுமே இனிஷியேட் பண்ணல இல்லை ரிமோட் பிஜிபி நெய்பரும் வந்து எதுவும் இனிஷியேட் பண்ணல அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடியல் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஐடியல் ஸ்டேட்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயம் ஸோ செகண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஸ்டேட் கனெக்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஜிபி வந்து வெயிட் பண்ணும் 3-way ஹேண்ட்ஷேக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஸோ இன்கேஸ் வந்து 3-way ஹேண்ட்ஷேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட்லேருந்து இது எந்த ஸ்டேட்டுக்கு போகணும்னா ஓப்பன் சென்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போகும் இன்கேஸ் இது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து கனெக்ட்லேருந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து போகும் ஸோ இப்போ வந்து கனெக்ட் ரீட்ரைட் டைமர் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படின்னா அகெயின் வந்து இது எதுக்கு வந்துருன்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்டேட் கனெக்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த கனெக்ட் ரீடைமர் வந்து மறுபடியும் வந்து ரீசெட் பண்ணி பிஜிபி வந்து மறுபடியும் என்ன ட்ரை பண்ணுன்னா நியூ டிசிபி 3-way ஹேண்ட்ஷேக் வந்து ட்ரை பண்ணும் ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது அக்கர் ஆச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிஜிபியை வந்து ரீசெட் பண்ணோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும் ஸோ அதுதான் வந்து கனெக்ட் ஸ்டேட்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயம் ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட் ஸோ இந்த ஆக்டிவ் ஸ்டேட்டில் வந்து பிஜிபி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்னொரு டைம் வந்து 3-way ஹேண்ட்ஷேக்கை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் ட்ரை பண்ணும் 3-way ஹேண்ட்ஷேக் வந்து ட்ரை பண்ணி கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணும் ஸோ இப்போ ரிமோட் பிஜிபி நெய்பரோட ஸோ இன்கேஸ் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டேட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் சென்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும் இன்கேஸ்
இப்போ வந்து இன்கேஸ் வந்து அப்படி போயிடும், இன்கேஸ் வந்து கனெக்ட் ரீட்ரை டைமர் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு, ஸோ அது வந்து 60 seconds, ஸோ அது வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிறத வந்து மறுபடியும் வந்து எதுக்கு போயிருன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஸ்டேட்டுக்கே வந்து போயிடும். அதே மாதிரி பிஜிபி வந்து பேரலாக வந்து என்ன லிசன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இன்கமிங் கனெக்ஷனும் வந்து லிசன் பண்ணும். இன்கேஸ் வந்து ரிமோட் பிஜிபி நைபர் வந்து கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்ட்டு. ஸோ அது இல்லாமல் வேறு ஏதாவது ஈவெண்ட் வந்து அக்கர் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட்லேருந்து ஐடில் ஸ்டேட்டுக்கே வந்து போயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டேட் வந்து ஓப்பன் சென்ட். ஓப்பன் சென்ட்னா இந்த ஸ்டேட்டில் வந்து பிஜிபி வந்து எதுக்கு வந்து வெயிட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் மெசேஜுக்கு வந்து வெயிட் பண்ணுது. அதாவது வந்து த்ரீ வே ஹேண்ட் ஷேக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ வந்து ஓப்பன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ பிஜிபி வந்து ஓப்பன் மெசேஜுக்கோசரம் வெயிட் பண்ணுறாங்க ரிமோட் பிஜிபி நைபர்ட்ருந்து. அந்த ஓப்பன் மெசேஜை வந்து என்ன செக் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா எரர்ஸ் வந்து இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ எரர்ஸ்னால் சம்திங் ராங், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியோட வெர்ஷன் நம்பர் வந்து தப்பாக இருக்கா, இல்லை ராங் ஏஎஸ் நம்பர் எக்ஸட்ரா அது மாதிரி. ஸோ இப்போ பிஜிபி வந்து அதாவது எரர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா பிஜிபி வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மெசேஜை வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். அதை ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சென்ட்லேருந்து ஐடில் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த மொமெண்ட்டில் தான் வந்து நான் இந்த ரவுட்ரு வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா நம்ம இபிஜிபி யூஸ் பண்ணுறோமா இல்லை ஐபிஜிபி யூஸ் பண்ணுறமா ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா வந்து அந்த ஓப்பன் மெசேஜில் வந்து ஏஎஸ் நம்பர் செக் பண்ணும்போது தான் இந்த ரவுட்ரு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் நம்ம இபிஜிபி யூஸ் பண்ணுறமா ஐபிஜிபி யூஸ் பண்ணுறமாங்கிறது. ஸோ இப்போ வந்து எல்லாமே ஓகே அப்படின்னா பிஜிபி வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீப் அலைவ் மெசேஜ் வந்து ரிமோட் பிஜிபி நைபருக்கு வந்து சென்ட் பண்ணும். சென்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரீசெட் பண்ணணும்னா கீப் அலைவ் டைமர் வந்து ரீசெட் பண்ணும். ஸோ அந்த கீப் அலைவ் டைமர் வந்து டிஃபால்ட் வந்து 60 seconds, அதை வந்து இது பண்ணிடும். அதே மாதிரி இந்த மொமெண்ட்டில் தான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆன் டைமர் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. இப்போ R1 ரவுட்ரு R2 ரவுட்ருக்குன்னா ரெண்டு ரவுட்ருக்கு நடுவில் இருக்கிற ஹோல்ட் ஆன் டைமர் வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் R1 ரவுட்டில் வந்து நான் 10 seconds கான்ஃபிக் பண்ணிக்கிறேன், R2 ரவுட்டில் வந்து 5 seconds வந்து ஹோல்ட் ஆன் டைமர் கான்ஃபிக் பண்ணிக்கிறேன்னா எது வந்து லோயஸ்ட் வேல்யூவோ அதுதான் வந்து R1 R2 வந்து எடுத்துக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக பிஜிபி ரவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 180 seconds வந்து ஹோல்ட் ஆன் டைமர் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் போக இன்கேஸ் இப்போ வந்து டிசிபி செஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது எதுக்கு போயிருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். அதே மாதிரி அது இல்லாமல் வேறு ஏதாவது எரர் அக்கர் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹோல்ட் ஆன் டைமர் வந்து எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னா பிஜிபி வந்து என்ன சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணும் வித் எரர் கோடோட சென்ட் பண்ணிவிட்டு இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எதுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அது இல்லாமல் பிஜிபி மறுபடியும் யாராவது ரீசெட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐடியல் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஸோ பிஜிபி பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துச்சுனாவே என் சம்திங் வந்து தப்பாக வந்து எதுவும் நடக்குது அதுதான் அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கன்ஃபார்ம். ஸோ ஓப்பன் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி வந்து எதுக்கு வந்து வெயிட் பண்ணுதுன்னா கீப் அலைவ் மெசேஜுக்கோசரம் வெயிட் பண்ணுது ரிமோட் பிஜிபி நைபர்ட்ருந்து. ஸோ ஒன்ஸ் வந்து கீப் அலைவ் மெசேஜ் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் கன்ஃபார்மில் இருக்கிற ஸ்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ்டுக்கு வந்து போயிடும். இப்போ நெய்பர் ரெசிஸ்டன்சி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது வந்து அக்கர் ஆகும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆன் டைமரை வந்து ரீசெட் பண்ணிடும். ஸோ கீப் அலைவ் மெசேஜுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துச்சு ரிமோட் பிஜிபி நைபர்ட்ருந்து வந்துச்சு அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து எதுக்கு வந்து போகுன்னு பார்த்தீங்கன்னா ஐடில் ஸ்டேட்டுக்கே வந்து போயிடும். ஸோ பிஜிபி வந்து கண்டினியூஸாக என்ன சென்ட் பண்ணணும்னா கீப் அலைவ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஓப்பன் கன்ஃபார்ம் ஸ்டேட்டில் நடக்கூடிய விஷயங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேட் வந்து எஸ்டாப்ளிஷ்ட். எஸ்டாப்ளிஷ்ட்னா இப்போ வந்து பிஜிபி நெய்பர் ரெசிஸ்டன்சி வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிஜிபி ரவுட்ரு வந்து இப்போ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அப்டேட் மெசேஜ் அப்டேட் பேக்கெட்ஸ் மூலமாக என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து ரவுட்ரு வந்து கீப் அலைவ் இல்லைனா வந்து அப்டேட் மெசேஜ் வந்து ரிசீவ் பண்ணும்போது அது என்ன வந்து ரீசெட் பண்ணுன்னா ஹோல்ட் ஆன் டைமரை வந்து ரீசெட் பண்ணும். அதுக்கு பதிலாக நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எதுக்கு போயிருன்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்டேட்டுக்கே வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட்டில் நடக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிஜிபியோட ஸ்டேட்ஸ் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஹோல் ப்ராசஸோட டயக்ராம். பிஜிபி நெய்பர்ஸ் வந்து எப்படி வந்து இது பண்ணுறாங்க அது விர்ச்சுவலைஸ்டாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடியல் ஸ்டேட்டு. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஈவெண்ட் வந்து அக்கர் ஆகும். ஸோ அக்கர் ஆகும்போது இது வந்து அந்த ரவுட்ரு வந்து டிசிபி கனெக்ஷன் வந்து இனிஷியேட் பண்ணும். அப்போ வந்து கனெக்ட் ரீ டைமரை வந்து ரீசெட் பண்ணிடும். ப்ளஸ் அதே மாதிரி ரிமோட்
ஒரு பிஜிபி நெய்பரும் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்களான்னு லிசன் பண்ணோம். ஸோ அது இனிஷியேட் பண்ணாங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு அப்படின்னா ஐடியல் ஸ்டேட்லேருந்து கனெக்ட் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ கனெக்ட் ஸ்டேட்டில் வந்து த்ரீ வே ஹேண்ட்ஷேக் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோசரம் வெயிட் பண்ணும். இன்கேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் சன் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். இன்கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு வந்து ஆக்டிவ் ஸ்டேட்டில் வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஓப்பன் சென்ட்டு. அப்படி ட்ரை பண்ணி அது வரல, கனெக்ட்ரி டைமர் வந்து எக்ஸ்பிரி ஆயிடுச்சு அப்படின்னா மகைன் வந்து கனெக்ட் ஸ்டேட்டுக்கே வந்துடும். கனெக்ட் ஸ்டேட்டில் வந்து கனெக்ட் ரீ டைமரை வந்து அகைன் ரீசெட் பண்ணி மறுபடியும் ட்ரை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சென்ட். ஓப்பன் சென்ட்டில் வந்து இது வந்து ஓப்பன் மெசேஜுக்கோசரம் வெயிட் பண்ணும் ரிமோட் பிஜிபி நெய்பர்ட்ருந்து. ஸோ அந்த ஓப்பன் மெசேஜில் வந்து எரர்ஸ் இருக்கு தான் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிஜிபியோட வெர்ஷன் நம்பர், ஏஎஸ் நம்பர் எக்ஸெட்ரா அது மாதிரி. ஸோ அது மாதிரி ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன் மெசேஜை வந்து சென்ட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஐடியல் ஸ்டேட்டுக்கு போயிடும். இல்லை ஸோ இப்போ வந்து எல்லாமே ஓகே, அதே மாதிரி இந்த ஓப்பன் சென்டில் தான் வந்து நம்ம ஐபிஜிபி யூஸ் பண்ணுறோமா இபிஜிபி யூஸ் பண்ணுறோமாங்கிறது வந்து அந்த ரவுட்டர் வந்து டிசைட் பண்ணும். ரெண்டாவது வந்து இப்போ எல்லாமே ஓகேவாக இருந்தால் அந்த ஓப்பன் சென்ட்லேருந்து ஓப்பன் கன்ஃபார்முக்கு போகும். ஓப்பன் கன்ஃபார்ம் போகிறதுக்கு முன்னாடி இது கீப் அலைவ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிடும் ரிமோட் பிஜிபி நெய்பருக்கு, ப்ளஸ் வந்து கீப் அலைவ் டைமரையும் வந்து ரீசெட் பண்ணிடும். அதே மாதிரி ஓப்பன் சென்டில் இருக்கும்போது தான் வந்து உங்களுக்கு ஹோல்ட் ஆன் டைமர் வந்து டிசைட் பண்ணுவாங்க ரெண்டு ரவுட்டுக்கு நடுவில், லோயஸ்ட் வேல்யூ தான் அதை எடுத்துக்கும். ஸோ அது இல்லை இன்கேஸ் வந்து அந்த டிசிபி செஷனே ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன் சென்ட்லேருந்து ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு போகும். ஸோ ஆக்டிவ் ஸ்டேட்டில் வந்து அகைன் சேம் ப்ராசஸ் தான், மறுபடியும் டிசிபி கனெக்ஷனை வந்து ட்ரை பண்ணும். ஸோ அது இல்லாமல் பிஜிபி ஏதாவது ரீசெட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவ் ஸ்டேட்லேருந்து மறுபடியும் ஐடியல் ஸ்டேட்டுக்கே வந்து போயிடும். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் செட்லேருந்து ஓப்பன் கன்ஃபார்ம்க்கு வந்த உடனே ஓப்பன் கன்ஃபார்மில் வந்து இது வந்து எதுக்கோசரம் வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜுக்கோசரம் வெயிட் பண்ணும். ஸோ இப்போ வந்து ஓப்பன் கன்ஃபார்மில் வந்து நம்ம கீப் அலைவ் மெசேஜுக்கோசரம் வெயிட் பண்ணுவோம் ரிமோட் பிஜிபி நெய்பர்ட்ருந்து. கீப் அலைவ் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் கன்ஃபார்ம்லேருந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் பண்ணிடுவோம். இன்கேஸ் வந்து கீப் அலைவ் இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் கன்ஃபார்ம்லேருந்து ஐடியல் ஸ்டேட்டுக்கே போயிடும். ஸோ அதே மாதிரி கீப் அலைவ் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா ஓல்டன் டைமரை வந்து ரீசெட் பண்ணி விட்டுரும். ஸோ எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட்டில் வந்து ஃபைனலாக வந்து நெய்பர் ரெசிஸ்டன்சி வந்து ஃபார்ம் ஆயிருக்க அப்புறம் அப்டேட் பேக்கெட் மூலமாக ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும். ஸோ எப்போல்லாம் வந்து நமக்கு வந்து கீப் அலைவ் மெசேஜோ அப்டேட் மெசேஜோ வருதோ அப்போ வந்து ஓல்டன் டைமர் வந்து ரீசெட் பண்ணிடும். ஸோ கனெக்ட் ரீட்ரை டைமர் வந்து 60 செகண்ட்ஸு, கீப் அலைவ் டைமரும் 60 செகண்ட்ஸு, ஓல்டன் டைமரும் 180 செகண்ட்ஸ். இது வந்து டிஃபால்ட் செகண்ட்ஸ். ஸோ நம்ம மேனுவலாக வந்து நமக்கு நம்ம ரெக்குயர்மெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் 2 ரவுட்டர்ஸ் வச்சு நான் கான்ஃபிகர் பண்ணுறேன். இதில் வந்து நான் டீபக்கும் நான் கொடுத்துட்டேன். ஸோ நம்ம என்னென்ன ஸ்டேட்ஸ் சொன்னமோ அதோட டீபக்கில் வந்து அந்த இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் R1 ரவுட்டர் வந்து ஏஎஸ் நம்பர் 100ம், R2 ரவுட்டர் ஏஎஸ் நம்பர் 200ம் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஐபி வந்து 192.168.1.100/24, இது வந்து 192.168.1.200/24. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ரவுட்டர்லையுமே வந்து நான் டிபக் ஐபி பிஜிபி ஆல் கொடுத்துட்டேன். ஸோ டிபக்கு கொடுத்தோம்னா தான் நம்ம பேக்ரவுண்டில் வந்து என்னென்ன ஸ்டேட்ஸ் மூவ் ஆகுதுங்கிறது நமக்கு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் R1 ரவுட்டரில் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அசைன்மெண்ட்டை பிஜிபி வந்து ஜஸ்ட் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன் நெய்பர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் வந்து நான் கான்ஃபிகர் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டரில் வந்து இதுதான் லாக் வந்துச்சு. லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஐடியிலேருந்து ஆக்டிவ் ஸ்டேட். ஸோ R1 வந்து இனிஷியேட் பண்ணுது R2 வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுது. ஸோ அதான் வந்து ஐடியிலேருந்து ஆக்டிவ், அதாவது கனெக்ட் ஸ்டேட் வந்து இதில் வந்து உங்களுக்கு வராது. பட் ஆனால் வந்து பேக்ஹெண்டில் வந்து அது ரன் ஆகும். ஸோ ஐடியல், ஐடியல் டு கனெக்ட், கனெக்ட் டு ஆக்டிவ். ஸோ அதே மாதிரி ஆக்டிவ் டு அகைன் வந்து ஐடியல்கே வந்துருச்சு. ஏன்னா ரிமோட் சைடில் வந்து நம்ம ஒன்றும் இதை கான்ஃபிகர் பண்ணவே இல்லை. ஸோ அதை இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆஸ் சூன் ஆஸ் வந்து பிஜிபி வந்து நான் R1 கனெக்ட் கான்ஃபிகர் பண்ண உடனே இது வந்து R2 வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணிச்சு. ஸோ அதுதான் வந்து நம்ம டிபக்கில் வந்து நமக்கு அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அது ஃபெயில் ஆனங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து எதுக்கு ஃபால் பேக் ஆகிடுனா ஐடியல் ஸ்டேட்டுக்கே வந்து ஃபால் பேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கான்ஃபிகர் பிஜிபியை வந்து ஆட்டோ ரவுட்டில் நம்ம கான்ஃபிகர் பண்ணி இப்போ வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த ஸ்டேட்ஸ் வந்து கோத்ரூ பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஆட்டோ ரவுட்லேயும் வந்து அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி அசைன்மெண்ட்டை, நெக்ஸ்ட் வந்து ரவுட்ரு கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ரவுட்ரு பிஜிபி 200, ரிமோட் ஏஎஸ் நம்பர் அதெல்லாம் கொடுத்து ஐபிலாம் கொடுத்து கான்ஃபிக் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் வந்து நான் கான்ஃபிக் பண்ண உடனே இப்போ R1லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து நான் ஐடியிலேருந்து ஆக்டிவ் ஸ்டேட் போகுது, அதாவது ஐடியல் கனெக்ட் ஆக்டிவ். ஸோ அதை வந்து டேரெக்ட் ஐடியல் டு ஆக்டிவ். நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ்லேருந்து ஓப்பன் சென்ட் போகுது. ஸோ ஓப்பன் சென்டில் வந்து ஓப்பன் மெசேஜுக்கோசரம் வெயிட் பண்ணுது. ஸோ அதை வந்து ரிசீவ் ஓப்பன் மெசேஜ், இதில் பாருங்கள் வெர்ஷன் நம்பர், ஹோல்ட் ஆன் டைமர் பாருங்கள் 180 செகண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஓப்பன் மெசேஜில் வந்து வெர்ஷன் நம்பர், பிஜிபி வெர்ஷன் நம்பர் கரெக்டாக இருக்குதா, இன்னும் ஏஎஸ் நம்பரு, ஹோல்ட் ஆன் டைமர் எல்லாமே இருக்குது.
ஸோ அதில் வந்து அந்த ஓப்பன் மெசேஜில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இந்த டீபக் லாகில் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து எல்லாமே ஓகே ஆயிருக்கு அப்புறம், ஸோ அது வந்து ஓப்பன் சென்ட்லேருந்து எதுக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கன்ஃபார்முக்கு வந்து போகுது. ஸோ ஓப்பன் கன்ஃபார்ம் போயிருக்கப்புறம் ஓப்பன் கன்ஃபார்ம்லேருந்து எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் வந்து போயிருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிபி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ எபோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஜிபி ஸ்டேட்ஸ் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஐடியிலேருந்து ஆக்டிவ்வு, அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் சென்ட்டு. ஸோ ஓப்பன் மெசேஜ் வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. பிஜிபி ரவுட்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்சேஞ்ச் சம் ஆஃப் தர் கேப்பபிலிட்டிஸ்னு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கேருந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சென்ட்லேருந்து ஓப்பன் கன்ஃபார்மு, ஓப்பன் கன்ஃபார்ம்லேருந்து எஸ்டாப்ளிஷ் ஸ்டேட் வந்து போயிருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிபி நெய்பர் வந்து அப்பாயிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியோட ஸ்டேட்ஸ். ஸோ நீங்களே வந்து ரெண்டு ரவுட்டர் வச்சு கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ப்ளஸ் வந்து வயர்ஷாக்கும் வந்து கேப்சர் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியோட பேக்கெட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அது வந்து இன்னும் உங்களுக்கு வயர்ஷாக்கில் நான் காட்டும்போது இன்னும் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ இந்த பிஜிபியோட ஸ்டேட்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நெட்ஒர்க்கில் வந்து ஒரு பிஜிபி வந்து டவுனாக இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அது என்ன ஸ்டேட்டில் இருக்குதுங்கிறத வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ப்ளஸ் ட்ரபுள் ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு வந்து இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ ஹோப் திஸ் ஹஸ் பின் யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிஜிபி ஸ்டேட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.